ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் சரி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்தன மாலை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சந்தன பவுடர், கீர் வயர், ஊசி, பீட்ஸ், அதுக்கப்புறம் கால் டம்ளர் வாட்டருங்க. இவ்வளோ தாங்க சந்தன மாலை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சந்தன பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சீடை செய்வோம் இல்லையா, அதுக்கு மாவு பிசையிற பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு நான் வந்து குட்டி குட்டி பவுல்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். இந்த பவுல்ஸை உருட்டி வச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இந்த பவுல்ஸில் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு ஊசியால் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காயணுங்க. காய வச்சதுக்கப்புறம் எப்படி மாலை கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீளம் எடுத்துக்கோங்க. கீர் வயர் நான் வந்து ஒரு பாலும் ஒரு சந்தன பாலும் அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸும் கோர்த்துக்கிறேங்க. இது ஃபுல்லாக கோர்த்துட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் அண்ணாமலையார் சுவாமிக்கு பண்ணிகிட்ருக்கேங்க. இங்கே பாருங்கள், மாலை ரெடியாயிருச்சு. இப்போ நான் அண்ணாமலையார் சுவாமிக்கு போடுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சுவாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு சமைக்க நீங்களே உங்கள் கையால் மாலை செஞ்சு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.